ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய நாளை நாள் நவம்பர் மாதத்துடைய 12ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபகிரத ஆண்டு ஐப்பசி மாதத்துடைய 26ஆவது நாள், அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். என்ன ஞாயிற்றுக்கிழமை என்பது கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளி பண்டிகையானது வருது. இந்த தீபாவளி பண்டிகையோடு அமாவாசையும் சேர்ந்து வருது. ஸோ இந்த 2023 ஆண்டில் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வந்து மறுநாள் வந்தாலும், தீபாவளி அன்னைக்கும் அமாவாசையானது மாலை நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கறத பற்றியும், அமாவாசை நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி என்றாலே நம்ம நினைவிற்கு முதல்ல ஞாபகம் வருவது பட்டாசு, இனிப்புகள், அதுக்கப்புறம் புத்தாடை தான். ஸோ சாமானிய மக்கள்லேருந்து பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தீபாவளி பண்டிகை பொதுவானது. எல்லாருமே தீபாவளி பண்டிகையை ரொம்ப ரசித்து கொண்டாடுவோம். ஸோ தீபாவளி அப்படின்னாவே வந்து ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இந்த மாதிரியான தீபாவளி நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். அதில் நிறைய பேர் தீபாவளி அன்னைக்கு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த நாள் அன்னைக்கு அசைவம் வந்து சாப்பிட்றது நிறைய பேர் நம்ம பண்ணுறோம். உண்மையாலுமே தீபாவளிங்கிற அன்னைக்கு அசைவம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய நாள் அன்னைக்கு அசைவம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை விட அசைவம் சாப்பிட்றதுனால என்ன கெட்டது நடக்கும், அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தீபாவளி அன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதும் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். தீபாவளி அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் வந்து நம்ம வழிபாடெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதாவது அந்த நாள் அன்றைக்கி வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ தீபாவளி அன்னைக்கு இப்போ வாங்க நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம். தீபாவளி அன்று அசைவம் சாப்பிடுவது தவறில்லை. இருந்தாலும் தீபாவளி அமாவாசையில் வர்றதுனால ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய தினம் அசைவம் சமைத்து சாப்பிட வேண்டாம் என்று நினைப்போம். அதே போல் கோலமிட வேண்டாம் என்று நினைப்போம். அதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ணும், என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான ஆண்டுகளில் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படும். இந்த ஆண்டு தீபாவளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் 12ஆம் தேதி, ஐப்பசி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது. அமாவாசை திதியும் வந்து நவம்பர் 12, 2023 ஞாயிறு பிற்பகல் 2:44 மணிக்கெல்லாம் ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகக்கூடிய இந்த அமாவாசையானது நவம்பர் 13, 2023 திங்கக்கிழமை வந்து பிற்பகல் 2:56 மணிக்கு வந்து முடிவடையுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமாவாசை திங்கக்கிழமை வரைக்கும் வந்து இருக்கு. அதனால் தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசையாக கணக்கிடப்படுது. இருந்தாலும் தீபாவளி நன்னாளில் அமாவாசை வந்து வருது. அமாவாசை விரதம், முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்தல் முதலான வழிபாட்டை தீபாவளி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை நம்மையும் நம்ம குடும்பத்தையும் முன்னுக்கு வர செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு. அதனால் தாராளமாக தீபாவளி அன்னைக்கு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம். முன்னோர்களை வந்து பித்திருக்கள் என்று சொல்லப்படும். நம்ம குடும்பத்தில் இறந்திருக்கக்கூடிய பெரியவங்க முன்னோர்களை வந்து தொடர்ந்து வழிபட சொல்லி வலியுறுத்தப்படுது. தர்ம சாஸ்திரம் ஒரு வருடத்துக்கு மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த தீபாவளி நன்னாளில் மறக்காமல் நம்ம முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களுக்கு திதி தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்ய வேண்டும்.
அதுவும் நம்மளுடைய வீட்டு பெரியவர்கள் நமக்கு தொடர்ந்து வந்து அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவுறுத்தல் படி தீபாவளி அன்னைக்கு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையான வழிபாட்டு முறைகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தீபாவளி அன்னைக்கு நாம் அமாவாசை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் அன்றைய நாள் செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதனால் செய்ய வேண்டியவையும் செய்ய வேண்டாதவையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல செய்ய வேண்டியதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த டைம் வந்து துலா மாதம் எனப்படக்கூடிய ஐப்பசி மாதத்தில் அமாவாசை நாள் வர்றதுனால தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து முக்கியம். ஸோ இந்த ரெண்டு நாளுமே தீப ஒளி திருநாளில் முன்னோர்களை வணங்குவது நல்லது. தர்ப்பணம் முதலான சடங்கு சாக்கியங்களை செய்கிறதும் நல்லது. அத்தோடு குடும்பத்தினர் அனைவரோடும் சேர்ந்து முன்னோர் படங்களுக்கு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்கிறதும் நல்லது. தீபாவளி அன்னைக்கும் தீபாவளி முடிந்து மறுநாளும் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முடிந்த அளவிற்கு அன்றைய தினம் நம் முன்னோர்களை நினைத்து அருகில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யலாம். உங்களோட சக்தி என்னவோ அதற்கேற்ப செய்யலாம். உங்களோட சக்தி ஒரு ஆடை வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமாக புத்தாடை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி புத்தாடை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதே சமயம் உணவளிக்கிறதும் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். ஸோ தான தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய நாள் செய்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும். அதனால் அன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ரெண்டு இதில் எது வேணாலும் செய்யலாம். ஸோ தீபாவளி அன்னைக்கும் தீபாவளி முடிந்து வரக்கூடிய அந்த திங்கக்கிழமை அன்னைக்கும் ரெண்டு நாளுமே அமாவாசை இருக்குது. அந்த ரெண்டு நாளுமே இப்போ நான் சொன்னதை நீங்கள் ரெண்டு நாளுமே வந்து செய்யலாம். உங்களோட சக்தி என்னவோ உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை வந்து செய்யலாம். எளிய ஏழை எளியோராக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மனசு திருப்தி படைகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஆடையோ இல்லை ஏதாவது உணவோ நீங்கள் வாங்கி கொடுக்குறதோ அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்துடுங்க. இது அமாவாசையில் செய்ய வேண்டிய கட்டாய விஷயங்களில் இது ஒன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த தீபாவளி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். முன்னோர் வழிபாடு ஒன்று செய்யணும், ஏழை எளியோருக்கு புத்தாடை உணவளிக்கிறது வந்து செய்யணும். இதை தவிர்த்து அடுத்ததாக இன்றைய இந்த அமாவாசையில் செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கல, அந்த செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அந்த செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா, தீபாவளி அன்று அசைவம் சாப்பிடுவது தவறில்லை என்று தீபாவளியில் வந்து சொல்கிறாங்க. அப்படி தீபாவளியில் சொன்னாலும் தீபாவளி அமாவாசை கணக்கில்லை என்று ஒரு சிலர் அன்றைய தினம் அசைவ சமைத்து சாப்பிட்றீங்க, குழம்பிடுறீங்க. ஆனால் அப்படி செய்வது முழுக்க 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 ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல என்று தான் ஆச்சாரிய பெருமக்கள் கூறுறாங்க. ஸோ தயவு செய்து அசைவம் சாப்பிட்றது, கோலம் போடுறது இதெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பண்ண வேண்டாம். தீபாவளி அன்னைக்கு புத்தாடை போடுறீங்களா, ஸ்வீட் சாப்பிட்றீங்களா, பட்டாசு வெடிக்கிறீங்களா இதெல்லாம் கரெக்டு, ஆனால் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்றது நல்லதல்ல என்பதை ஞாபகம் வைத்துக்குங்க. அமாவாசை எப்போது வந்தாலும் சரி, சுத்தமாக கொளித்து விட்டு நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண வழிபாடுகள் என அனைத்தையுமே செய்திட வேண்டும். அசைவம் வந்து அந்த நாள் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. வாசலில் கோலமும் இடக்கூடாது. அமாவாசைக்கு மறுநாள் அல்லது முதல் நாள் கூட அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நாம் சாப்பிடவே கூடாது. இந்த டைம் அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வருது, திங்கக்கிழமையும் வருது, அப்போ ரெண்டு நாளுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த வருடம் அமாவாசை திதி தீபாவளி அன்று மதியமே ஆரம்பித்து அடுத்த நாள் முடிவடைகிறது. அதனால் அசைவம் அன்றைய நாள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி சாப்பிட்டவங்க திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் முன்னோர் வழிபாடு செய்கிறது, முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கான பலனே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எதையுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்களில் இது மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வர்றதை பற்றியும் தீபாவளி அமாவாசையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்போ அமாவாசை வருது, எப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எப்போ அசைவம் சாப்பிடணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அவங்களும் இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.